Hello makkale, vanakkam, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா டெலிஷியஸான பிரியாணி தான் பார்க்க போறோம். என்னன்னா பிரியாணி யூஷுவலா நீங்க சாப்பிட்டுருப்பீங்க, இது வந்து கப் பிரியாணி தான் சாப்பிடுறோம். அந்த மக் பிரியாணி மாதிரி கப் பிரியாணி. இந்த கப் பிரியாணி என்ன ஸ்பெஷல், என்ன சொல்றது, என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா அதுல அந்த மைக்ரோவேல வச்சு நீங்க எடுக்கும்போது அப்படியே ஜூசியா இருக்கும், சாப்பிடும் போதே சூப்பரா இருக்கும். அது அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. மறக்காம என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க என்ன சேனலே. 50% கூட நான் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனல. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸும் நோட்டிபிகேஷன் அதுக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்கு போலாம். டொமேட்டோஸ் வந்து ஸ்லைஸ் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுல. அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் வந்து நல்லா சாப் பண்ணி ரஃபா சாப் பண்ணி அதை போட்டுக்கோங்க. ஏன்னா ரஃபா எதுக்கு சொல்றேன்னா, அது பாயில் பண்ணிட்டு வந்து எப்படி வந்து பேஸ்ட் தான் பண்ண போறோம், அந்த கிரைண்ட் பண்ண போறோம் அந்த எல்லா இன்கிரீடியன்ஸும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து மூணு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 6 பூண்டு எடுத்துக்கோங்க. நான் கீழே அப்படி வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஒரு 5 to 6 உங்களுக்கு எவ்வளோ என்ன முந்திரி அவ்வளோ போட்டுக்கோங்க. எனக்கு நிறையா போடல முந்திரிலாம், ஒரு 6 or 7 முந்திரி போட்டேன். அதுவும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க, ஒரு 1/2 teaspoon மஞ்சப்பொடி. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க. என்கிட்ட பச்சை மிளகா இல்லை, அதாவது ரெட் கலர் மிளகா தான் இருந்துச்சு, அதான் அது போட்டுக்கிட்டேன்னா. உங்களுக்கு பெட்டர் காஷ்மீர் மிளகா இருந்தால் கூட அது போட்டுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் என்னது, உப்பு போட்டுக்கோங்க, சர்க்கரை போட்டுக்கோங்க. அது லைனாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும். உங்களுக்கு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வீடியோ எடுத்துன்னு போகிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அதை என்ன பண்ணணும்னா, நல்லா தண்ணி கொஞ்சோண்டு தண்ணி, நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. நான் நிறையா தண்ணி ஊற்றிட்டேன் தெரியாமல் அதில். ஸோ அதை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. முங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்ரோவனில் வச்சுருங்க. ஒரு 20 minutes மைக்ரோவனில் வச்சுருங்க. அது நல்லா அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் காஷ்மீர் மிளகா தூள் போட்டு நல்லா அரைச்சோம். நல்லா ரெட் கலர் சூப்பரா இருந்துச்சு அது. நெக்ஸ்ட் அதே பாருங்க. பச்சை வாசம் இருக்கும் இதில். ஏன்னா பூண்டு இஞ்சி நல்லா வந்து பச்சை வாசம் வேணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. ரைட்டே நக்கி பார்த்தேன். ஏன்னா உப்பு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பே இல்லை. ஸோ அதை அரைச்சோடனே ஒரு 1/2 teaspoon உப்பு போட்டேன், நான் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்மளோட மெயின் நம்மளுக்கு இந்த பிரியாணிக்கு என்ன வேணுமோ அதான், பிரியாணிக்கு என்ன ப்ரொசீஜர் இப்போ தான் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் சப்போஸ் புதுசாக நீங்கள் சார்கோல் வச்சுருக்கீங்களா, ஒரு என்ன சொல்கிறது, பாட்டில் அந்த சின்ன மண் பாடம் மண் குடம் இருக்கும் பார்த்தீங்களா, சின்னதாக இருக்கும் போது ஐஸ்கிரீம் குல்ஃபி சாப்பிடும் சின்னதாக ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து அந்த நெருப்பு இருக்குல்ல அந்த சார்கோல் எடுத்து நெருப்பு பண்ணி போட்டுட்டு ஒரு 1 teaspoon கீ போட்டு அதை அப்படியே உள்ளே வச்சு அந்த கிரேவிக்குள்ளே வச்சு கட் பண்ணிட்டேன். ஸோ அந்த லிட் வச்சு நீங்கள் மூடிட்டீங்கன்னா அந்த புகை வந்து வெளில போகாமல் அந்த கிரேவிக்குள்ளே எல்லாமே இறங்கிடும். ஒரு ஜஸ்ட் 2 to 3 minutes வச்சுருங்க அது. ஸோ அப்போ தான் அந்த கிரேவிக்குள்ள வந்து ஸ்மோக்கி ஸ்மெல் வரும் உங்களுக்கு. ஸோ அது அப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், ஸ்மோக்கி ஸ்மெல் செம்மையாக இருக்கும். எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது பிரியாணி நீங்கள் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி இப்போ சொல்லுதான் நான் கூறுது, ஏன்னா அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு அந்த பிரியாணியை சாப்பிடும் போது. நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பார்க்கலாம். ஒரு கிளாஸ்
கிளாஸ் டம்ளாரோ இல்லை இந்த ஒயின் டம்ளாரோ எடுத்துட்டீங்க, ஒயின் கப் கூட சொல்லலாம் அது, அது எடுத்துட்டிங்கன்னா அதில் எடுத்து வச்சு ஒரு லேயர் வந்து அந்த கிரேவி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லேயர் வந்து அந்த பிரியாணி ரைஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட் லேயர் வந்து புதினா இருக்குல்ல, புதினா கொத்தமல்லி சாப் பண்ண புதினா கொத்தமல்லி வச்சுக்கோங்க. இது வந்து மூணு லேயர் ஆயிடுச்சு. ஃபோர்த் லேயர் என்ன பண்ணிங்க, கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அதெல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியல, அந்த கப்புனால உங்களுக்கு தெரியல அதில். ஸோ நான் பண்ணால் உங்களுக்கு வந்து ஏதாவது சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண கூட சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபோர்த் லேயர் வந்து அந்த கேஷ்யூ நட்ஸ் அப்புறம் நட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வைங்க. ஃபிஃப்த் லேயரில் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரைடு ஆனியன்ஸ் அப்படியே தூவுங்க மேலே, செம்மையாக இருக்கும் ஃப்ரைட் ஆனியன்ஸ், க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும் போது. திரும்ப சிக்ஸ்த் லேயரில் என்ன பண்ணுறீங்கன்னா, சாதம் வச்சுருங்க பிரியாணி ரைஸ் வச்சுட்டு. ஒரு 2 மினிட்ஸ் மைக்ரோவேவில் வச்சிங்கன்னா போதும், அவ்வளோதான். நம்மளோட எம்மியான சுவையான பிரியாணி ரெடி ஆகிடும். நிஜமாக வேற லெவல் இருந்துச்சு பிரியாணி. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னோட இமெயில் எடுக்கு, நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா என்னோட இமெயில் எடுக்கு, அந்த பிக் ஹேண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, பாய்.